அனைவருக்கும் டிஎன்பிசி கூழுத்தமிழ் சார்பாக வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இலக்கணங்களில் அகப்பொருள் பகுதி இரண்டு ஏற்கனவே முதல் பகுதியை அப்டேட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துட்டு இதை பாருங்கள் சரிங்களா சரி இன்றைக்கி அகப்பொருளில் பகுதி இரண்டு என்னென்னு பார்க்கலாம் சிறுபொழுது இந்த சிறுபொழுது என்ன அதை எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் சிறு பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நாளின் ஆறு கூறுகள்னு சொல்கிறாங்க ஒரு நாளின் ஆறு கூறுகள் ஆக ஒரு கூருக்கு நாலு மணி நேர வீதம் ஆறு கூருக்கு ஆறு நான்கு இருபத்தி நாலு ஒரு நாளினுடைய கூறுகள் எத்தனை ஆறு அப்போ ஒரு கூருக்கு நாலு மணி நேரம்னா ஆறு கூறுக்கு எவ்வளவு ஆறு நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் சேர்ந்தது ஒரு நாள் ஆக ஒரு நாளின் ஆறு கூறுகள் ஒரு கூருக்கு நான்கு மணி நேரம் வித்தியாசம் வரும் சரிங்களா சரி அதான் சிறுபொழுதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதை தான் நம்ம சிறுபொழுதுன்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் இப்போ காலை நண்பகல் ஏற் ஏற்பாடு மாலை யாமம் வைகறை யாமம் வைகரை இதை நம்ம எப்படி ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ காலை எடுத்துக்கோங்களேன் காலை ஆறு டூ பத்து மணி வரை நண்பர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை பத்து டூ ரெண்டு இந்த பத்து அங்கே போட்டுக்கணும் சரியா ஆறு டூ பத்து அப்புறம் இங்கே பத்து அங்கே போட்டிங்கன்னா காலை பத்து டூ ரெண்டு அப்புறம் அந்த ரெண்டு மறுபடியும் இங்கே எழுதிக்கணும் அப்புறம் ரெண்டு டூ ஆறு மீண்டும் இந்த ஆறு அங்கே எழுதிக்கணும் ஆறு டூ பத்து மீண்டும் இந்த பத்து அங்கே எழுதிக்கணும் பத்து டூ ரெண்டு மீண்டும் இந்த ரெண்டு டூ ஆறு ஸோ காலை ஆறு மணி முதல் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆறு மணிக்கு முடியும் சரிங்களா ஆக இருபத்தி நாலு மணி நேரம் ஆறு கூறுகள் ஒரு கூருக்கு நான்கு மணி நேரம் வித்தியாசம் சரியா அது சிறு பொழுது என்று அழைக்கப்படுகிறது சரி இந்த சிறு பொழுது என்னென்ன இது நம்ம எப்படி ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகிறேன் இருக்குது இது எப்படி நம்ம ஈஸியாக மைனில் வச்சுக்கலாம்னா படி தான் வச்சுக்கணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் தான் கொஞ்சம் ட்ரிக்ஸாக சொல்கிறோம் பாருங்கள் காலையில் நண்பன் வந்து எழுப்புறான் காலையில் வந்து நண்பன் எழுப்புறான் எழுப்புன உடனே மாலையை போட்டுட்டான் மாலையை போட்டோடன யாசினி என்ன செய்கிறா வயிறா யாசினி வயிறால் புரியுதுங்களா காலை காலை நண்பகல்னால் நண்பன் காலையில் வந்து நண்பன் தான் எழுப்புகிறான் ஏற்பாடுனா எழுப்புறான் ஏ ஏற்பாடு எழுப்புறான் எழுப்புன உடனே மாலையே போட்டான் கழுத்தில் வந்து மாலையை போட்டுட்டான் மாலையை போட்டோடனே யாசினி என்னவென்றா யாஃபார் யாஷினி வைகரை வயிறால் சரிங்களா இதுதான் ட்ரிக்ஸு இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சிடலாம் ஆறு டு பத்து பத்து டு ரெண்டு ரெண்டு டு ஆறு ஆறு டு பத்து பத்து டு ரெண்டு ரெண்டு டு ஆறு இது என்னச்சிக்கலாம் ஈஸியாக அழைக்கலாம் ஆறு மணிக்கு தொடங்கி மீண்டும் என்ன செய்யும் வைகிறையில் ஆறு மணிக்கு முடியும் காலையில் ஆறு மணிக்கு தொடங்கும் காலையில் ஆறு மணிக்கு முடியும் ஒவ்வொரு கூருக்கும் நான்கு மணி நேரம் வித்தியாசம் அதுதான் சிறு பொழுது ஆறு டு பத்துக்கு நாலு மணி நேரம் வித்தியாசம் பத்து டு ரெண்டுக்கு நாலு நேரம் வித்தியாசம் ரெண்டு டு ஆறுக்கு நாலு மணி நேரம் ஆறு டு பத்துக்கு நாலு மணி நேரம் பத்து டு ரெண்டுக்கு நாலு மணி நேரம் ரெண்டு டு ஆறுக்கும் நாலு மணி நேரம் ஆக நான்கு மணி நேரம் வித்தியாசம் வரும் சரிங்களா ஆறு கூறுகள் ஒரு கூருக்கு நாலு மணி நேரம் ஆறு கூறுக்கு இருபத்தி நாலு நே இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் சேர்ந்து தான் ஒரு நாள் அதுதான் சிறு பொழுது சரி அடுத்து தினையும் பொழுதும் இதை நாம் எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் ஈஸியாக அதையும் பார்த்துடலாம் சரிங்களா இவன் தினை எடுத்துக்கோங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆக தினை வந்து ஐந்து இருக்குது பொழுது பெரும் பொழுது வரணும் சிறு பொழுதும் வரணும் சரிங்களா சாரி கொஞ்சம் சத்தம் அதிகம் இருந்ததுனால பாஸ் பண்ணேன் சாரி இப்போ தினியை எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இல்லையா அடுத்து பெரும்பொழுதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குளிர்காலம் காலம் குறிஞ்சிக்கு என்ன பண்ணியிருக்காங்க இருக்காங்க குளிர்காலம் முன்பணிக் காலம் கொடுத்துருக்காங்க சிறு பொழுதுக்கு யாமம்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம்னு பாருங்கள் இப்போ குறிஞ்சி பூ குறிஞ்சி பூ வந்து பூக்கிறதுக்கு முன்னாடியே குளிர்காலம் வந்துருச்சு அப்படின்னு யாசினி சொன்னான் சரியா குறிஞ்சிப்பூ பூப்பு பூக்குறதுக்கு பூக்கறதுக்கு முன்னாடி முன் முன்னாடி என்ன குறிஞ்சி பூ பூக்கிறதுக்கு முன்னாடி குளிர்காலம் வந்துருச்சுன்னு யாமம்னா யாசினி சொன்னான் சரிங்களா ரைட்டு அடுத்து முல்லையை பாருங்கள் முல்லைக்கு வந்து தேர் கொடுத்தான் முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யார் பாரி கொடுத்துருப்பான் இல்லையா முல்லைக்கு வந்து தேர் கொடுத்தான் ஆனால் இங்கே என்ன கொடுக்குறாங்க பெரும்பொழுதுல முல்லைக்கு வந்து காரை கொடுக்குறான் அங்கே தேர் கொடுத்தா அங்கே காரை கொடுக்கான் நம்ம ஒரு கார் வாங்கினோம்னா அதுக்கு என்ன முதல்ல மாலை அணிவிப்போம் தெரியுமா மாலை போடுவோம் சரியா அப்போ முல்லைனா என்னது கார்காலம் அதுக்கு நம்ம மாலை போடுவோம் சிறு பொழுது மாலை ஓகே அடுத்து பாருங்கள் மருதம் மருதத்துக்கு வந்து ஆறுமே என்னது தான் பெரும்பொழுது தான் ஆ மருதத்தில் வந்து ஆறும் பெரும்பொழுது தான் நெய்தலுக்கும் ஆறும் பெரும்பொழுது தான் சரி இது போக பாலைக்கு என்ன என்ன சொல்லான்னு வருங்க பாலைக்கு ஏற்கனவே நம்ம குளிர்காலம் முன்மணிக்காலம் கார்காலம் பார்த்து முடிச்சிட்டோம் மீதி இருக்கக்கூடிய மூனை பாலையில் எழுதிருங்க இளவேநீர் முதுவேநீர் பின்மேனி இளமை வந்து இளமைக்கு அப்புறம் முதுமை வந்து பின்னாடி தான் வரும் சரியா இளமை இளமைக்கப்புறம் முதுமை பின்னாடி தான் வரும் ஏன்னா முதுமை வந்து பின்னாடி தானே வருது ஃபஸ்ட்டு தான் இளமே அப்புறம் முதுமை அதுக்கு பின்னாடி வருது ஆக இளவேநீர் முதுவே பின்மணி இதுவே நீங்கள் ஷார்ட்டாக படிச்சுக்கலாம் சரி இப்போ சிறு பொழுதை நீங்கள் எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னு பாருங்கள் இதில் ஆறும் பெரும்பொழுதுக்கும் இதுக்கும் ஆறும் பெரும் பொழுதுக்கு இதுக்கு வந்து நான் சிறு பொழுதுக்கு சொல்லலை இந்த சிறு பொழுதுல நீங்கள் வந்து கோர்வை என்னன்னு நிற்கிறவங்க ஒரு ட்ரிக்கோடு படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க இப்போ சிறு பொழுதை எப்படி இது ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம்னா இப்போ வந்து பிராமின் வீட்டில் பிராமின்ஸ் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கணவன் மனைவி இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து மனைவி வந்து அவங்க வீட்டுக்காரர் கணவனை வந்து ஏனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏனா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு ஐடியாக்காக ஒரு ட்ரிக்ஸுக்காக அந்த இதை சொல்கிறேன் சரிங்களா சரி ஓகே இது என்ன டிரிக்ஸ்ன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பிராமின் வீட்டில் வந்து அவர் அவர் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு ஹஸ்பண்டும் அவங்க ஒய்ஃபும் இருக்காங்க அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் பொருளை தூக்கிட்டு போகிறாங்க பொருளை தூக்கிட்டு போகும்போது என்னென்னா அது வெயிட்டாக தூக்கிட்டு போகிறாங்க அப்போ அவர் என்ன சொல்லார்னா ஏமா வை கீழே இறக்கி வை அப்படிங்காரு ஏமா வை அப்படிங்கிறார் உடனே அவங்க வீட்டம்மா ஏனா அப்படின்னு கேட்குறாங்க ஏனா அப்படின்னு கேட்குறாங்க சரியா இதுதான் ஒரு ட்ரிக்கு ஸோ ஏமா வை அப்படிங்காரு உடனே அவங்க வீட்டம்மா ஏனா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்னன்னா யானா யாமம் மானா மாலை வைனா வைகரை ஏனா ஏற்பாடு நானா நண்பர்கள் ஸோ சிறுபொழுதுக்கு தினையும் பொழுதும் அப்படிங்கிறதுல சிறு பொழுதுக்கு ஐடியா வந்து இது தான் சரிங்களா ஸோ இதையும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான தலைப்பும் கூட சரிங்களா அடுத்து கருப்பொருள் பார்க்கலாம் கருப்பொருளை அகப்பொருளை இருந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு தான் அது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் சரிங்களா இப்போ இதை பாருங்கள் கருப்பொருளை முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு என்னதுன்னா தெய்வம் எல்லாத்துக்குமே என்ன தான் ஷார்ட்கட் தான் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் தான் அது என்னென்னு பார்த்துக்கோங்க சரியா இப்போ கருப்பொருள் தெய்வம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த குறிஞ்சிக்கு தெய்வம் என்னென்னா முருகன் முல்லைக்கு திருமால் மருதத்துக்கு இந்திரன் நெய்தலுக்கு வர்ணன் பாலைக்கு வந்து கொற்றவை பாலைக்கு கொற்றவை சரி இப்போ ஒன்று ஒன்று நம்ம எப்படி ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலான்னு மட்டும் பார்ப்போம் சரியா இப்போ குறிஞ்சி குறிஞ்சி முருகன் குறிஞ்சியில் என்ன பண்ணுறாங்க கும்மிடுவாங்க ஏதாவது சேட்டை கேட்டால் பண்ணிட்டோம் நம்மளை குமுரு குமுறுன்னு கும்மிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா கும்மிடுவாங்க கூ மூரு குமிரிடுவாங்க அப்போ கூண குறிஞ்சி குமுரு முருனா முருகன் குமிரிடுவாங்க சரிங்களா ஈஸியாக பண்ணி வச்சுக்கோங்க குறிஞ்சி குமிரிடுவாங்க அப்படின்னா குறிஞ்சி முருகன் கூஃபார் குறிஞ்சி முரு ஃபார் முருகன் குமுரு ஓகே அடுத்து முல்லை தெய்வம் வந்து திருமால் முல் மால் முல் மால் ரைம் சம்மு பார்த்திங்களா முல் லை திரு திருமால் முல் மால் ஓகே ரைட் மருதத்துக்கு பாருங்கள் இந்திரன் இந்திரன் எப்போதுமே மந்திரம் போடுவார் இந்திரன் எப்போதுமே மந்திரம் போடுவார் சரியா அப்போ ஈ இருக்க வேண்டிய இடத்துல மா மந்திரன் அப்போ மருதத்துக்கு தெய்வம் என்ன இந்திரன் ரைட் நெய்தல் நெய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க நெய் நெய்தல்னாலே நெய் எடுத்துகிட்டு வா வானா வர்ணன் நெய் நெய்தல் நெய் எடுத்துட்டு வா அப்போ வர்ணன் நெய் எடுத்துட்டு வா வர்ணன் சரியா பாலை பாலையில் போய் நம்ம நின்று நினைஞ்சிரும் வெயில் நம்மளை கொன்றும் ஏன்னா அங்கே வந்து ஹீட்டாக இருக்கும் இல்லையா பாலைவனத்தில் ஒன்றத்தில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஹீட்டு ஓவராக இருக்கும் அப்போ பாலையில் இருந்தாலே கொன்றும் கொற்றவை பாலையில் இருந்தால் எண்சிரும் கொன்றும் அப்போ கொற்றவை சரியா அடுத்து அடுத்து உணவு பாருங்கள் உணவு என்னென்னா மலைநல் திணை சாமை வரகு சென்னல் வெண்ணல் மீன் உப்பு சூறையாடல் சூறையாடலாக வரும் பொருள் ஸோ இது எல்லாமே என்ன தான் குறிஞ்சி முல்லை மருதமேதில் பாழைக்கூடிய உணவுப் பொருட்கள் இதை நாம் எப்படி ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம்னு பாருங்கள் இப்போ உணவு எடுத்துட்டிங்கன்னா மதி இந்த கொடுத்திங்களா முதல் அழுத்து ம தி மதி அதாவது மதிய உணவு சாப்பிடலாம் சாவ வேண்டியதான் சாவை சாவை மதி மதியினா மதி மதிய உணவு மதிய உணவு சாப்பிடலைன்னா சாவ வேண்டியது தான் சாவு வீட்டில் சாவ வேண்டியதான் செத்தாச்சுன்னா சா வீட்டில் என்ன கொண்டு வருவாங்கன்னா நெல் வந்து வைப்பாங்க சென்னல் வெந்நல் நெல் வந்து வைப்பாங்க நெல் நெல் ரெண்டுமே ஒன்று தான் நெல் வந்து வைப்பாங்க நெல் வச்சாச்சுன்னா அதை நம்ம அரைச்சி என்ன அரிசி ஆயிக்கிருவோம் அரிசி ஆகிட்டு சாதம் பண்ணும் பொழுது அது என்ன மீன் குழம்பு வைக்கிறாங்க மீன் குழம்பு வச்சாச்சுன்னா மீனுக்கு என்ன போடுவாங்க உப்பு போடுவாங்க ஸோ அப்போ மீன் உப்பு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் யாரோ வந்து சூறையாடிட்டு போயிட்டான் யாரோ வந்து சூறையாடிட்டு போயிட்டான் அப்போ சூறையாடலால் வரும் பொருள் சரியா அப்போ மதி அப்படின்னு சொன்னேன் இல்லையா மதி மாஃபார் மதினா மாக்கு மலைநல் தீக்கி தினை சாவ வேண்டியதான் அப்படின்னு சொன்னேன் சா அப்படின்னா சாமை வானம் வரகு சரியா நெல் சா சாவு வீட்டுக்கு நெல் வந்து வைப்பாங்க அப்போ நெல்னா சென்னல் வெண்ணல் நெல்லை போய் நம்ம ரைஸ் மில்லில் போட்டு அரைச்சி கொண்டு வந்தால் நெ அரிசியாக கொண்டு வந்துடலாம் அதை சாதம் பண்ணும்போது மீன் குழம்பு வைக்கிறாங்க அப்போ மீன் குழம்பு வச்சாச்சுன்னா அதுக்கு என்னென்னு உப்பு போடணும் சரியா மீன் உப்பு அது நெய்தலுக்கு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் யாரோ வந்து அதை சூறையாடி போயிட்டான் அது வந்து பாலை சரியா இதுதான் உணவுக்குள்ளே ட்ரிக்ஸு ரைட்டு அடுத்து விலங்குக்கு பார்ப்போம் விலங்குக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் சிங்கம் கரடி புளி குறிஞ்சிக்கு முல்லைக்கு வந்து மான் முயல் புளி மருதத்துக்கு வந்து எருமை நீர் நாய் நெய்தலுக்கு முதலை சுறா பாலைக்கு வந்து வலி இழந்த யானை வலிமை இழந்த யானை சரியா அது என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு ட்ரிஸு எப்படி பண்ணு பார்க்கலாம் சிங்கம் அதாவது சிகப்பாக மாமு வந்து ஒரு புளியை பார்க்காரு சிகப்பு கலரில் சிகப்பு கலரில் மாமு ஒரு புளியை பார்க்குறாரு அந்த புளி என்ன ஒரு எருமையை பிடிச்சிட்டு அது நீருக்குள்ளே ஓடிடுது அந்த புளி என்ன ஒரு எருமையை பிடிச்சிட்டு நீருக்குள்ளே ஓடிடுது நீருக்குள்ளே போனால் அங்கே போனால் முதலையும் சுறாவும் இருக்குது நீருக்குள்ளே போனால் அங்கே முதலையும் சுறாவும் இருக்குது அது என்ன ஓடிகிட்டு இருக்குது ஒரு யானையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அது அந்த முதலையும் சுறாவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு யானையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இதுதான் ட்ரிக்ஸு விலங்குக்கு சரியா சிகப்புல மாமா ஒரு புளியை பார்க்குறாரு சிகப்பு சீனா சிங்கம் கானா கரடி பூனா புளி சீகப்பு சிகப்பு மான் முயல் புளி மா மூ மாமும் ஒரு புளியை பார்க்குறாரு மானா மானும் மூணா முயல் புளியை பார்க்குறாரு அந்த புளி என்ன வருது என்ன பண்ணுது ஒரு எருமையை பிடிச்சிட்டு நீருக்குள்ளே ஓடிடுது நீர்னால் நீர்னா எருமையை பிடிச்சிட்டு நீருக்குள்ளே ஓடிடுது நீருக்குள்ளே போனால் அங்கே முதலையும் சுறாவும் இருக்குது முதலையும் சுறாவும் உள்ள நீருக்குள்ளே இருக்குது அது என்ன பண்ணிகிட்டு இருக்கு ஒரு யானையை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இதுதான் விலங்குக்கு உள்ள ட்ரிக்ஸு ஸோ சிங்கம் கரடி புளி குறிஞ்சி மான் முயல் புளி முல்லை எருமை நீர்நாய் மருதம் முதலை சுறா நெய்தல் வழி இழந்த யானை பாலை இது விலங்குக்குள்ள மூ ஐந்து திணைக்குள்ள விலங்குகள் சரிங்களா ஸோ இன்னைக்கு இதோடு முடிச்சுக்கலாம் நாளைக்கு கருப்பொருளில் மீதி இருக்கக்கூடிய கருப்பொருளை வந்து உங்களுக்கு ட்ரிக்ஸோடு சொல்லிடல சரிங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னால் ஒரு எங்கிலீஷ் பண்ணிங்கன்னா அடுத்து வீடியோ போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்